ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், ஒரே சீரியலில் இந்த கேரக்டர் மூன்றாவது முறையாக ரிப்ளேஸ் ஆகிறாங்க. என்ன சீரியல் அண்ட் எந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழில் கரண்டாக 2:30 ஒளிபரப்பாயிட்டு இருக்க சண்டே கோழி சீரியல். இந்த சீரியல்ல தான் ஒன்ஸ் அகைன் ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஆக்சுவலா இந்த சீரியல்ல ஹீரோ ரீப்ளேஸ் ஆகிறாங்க அப்படின்ற அப்டேட் எல்லாம் கொடுத்திருந்தா இல்லையா. சோ அது வந்து ஒன்ஸ் அகைன் அவங்க வந்து கன்சிடர் பண்ணிருக்காங்க போல. இப்போ ஆக்டர் நியாசை தான் பண்ணிருக்காங்க. இதுல யார் ரீப்ளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா மகா, அவங்களுடைய சிஸ்டர் ரோல்ல ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ணது ஐஸ்வர்யா அப்படின்ற கேரக்டர்ல ஆக்ட்ரஸ் சுபலக்ஷ்மி, அவங்க தான் வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஃபியூ மந்த்ஸ் பேக் அவங்க அந்த சீரியல்ல இருந்து குவிட் ஆகிட்டாங்க. அவங்கள தொடர்ந்து ஆக்ட்ரஸ் யாழினி அவங்க வந்து அந்த கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ சடனா அவங்களுமே இந்த சீரியல்ல இருந்து விலகி இருக்காங்க. சோ இப்போ ஃபைனலி தேர்டா யார் அந்த கேரக்டரை ரிப்ளேஸ் பண்ணி ஐஸ்வர்யா ரோலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீ தமிழுக்கு இவங்க பரிச்சயமான ஃபேஸ் தான். லாஸ்டா சீதாராமன் சீரியல்ல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க ஆக்ட்ரஸ் யாதவி. இந்த ரிப்ளேஸ்மெண்ட் வந்து எஸ்டர்டே தான் நடந்திருக்கு. பட் 1 week முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவங்க இருக்க மாதிரி அப்டேட்ஸ் தான் கிடச்சிச்சு. மேபி இவங்க நியூ என்ட்ரியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். பட் இவங்க தான் இனிமேல் ஐஸ்வர்யாவாக வரப்போகிறாங்க போல. அந்த விஷயம் நேற்று தான் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிருக்கு. பிகாஸ் அந்த இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டே வந்து போட்டுட்டாங்க சேனலில். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே மக்களை, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.